ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பண்ணியிருந்தேன் என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங் வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸாகவே ரொம்ப ஆசை ஹேர் கலரிங் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெர்மிஷன் வாங்கி நம்ம வந்து நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷன் ஜாசலுக்கு வந்து போயாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஜாசல் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஹேர் கட் ஹேர் கலரிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் அங்கே போகணும்னு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசை பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் பிரான்ச்சுக்கு தான் வந்து அங்கே போயிருந்தேன். ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனோ இல்லை ஸ்பான்சரோ எதுவுமே கிடையாது. நான் வந்து என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணியை வச்சு தான் நான் வந்து இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி ஹேர் கட் வேணும், என்ன மாதிரி கலர் வந்து வேணும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு இருந்த ஸ்டைலிஸ்டோட பேர் வந்து சோன்மிலா. அண்ட் அவங்க ரொம்பவே நல்லா சர்வீஸ் பண்ணாங்க, எல்லாமே ரொம்ப பொறுமையாக எனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்டு கேட்டு அவங்க பண்ணாங்க. எல்லாத்தையுமே கிளியராக வந்து அவங்க முன்னாடியே வந்து கேட்டுப்பாங்க. சப்போஸ் பண்ணும் போது அவங்களுக்கு டவுட் இருந்தாலுமே அப்பப்போவே கேட்டுடுறாங்க. ஸோ மற்ற சலூன் மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் வந்து நம்மக்கிட்டையும் கேட்டு நம்மளோட ஐடியாஸையும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் இன்புட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலரிங் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த வைப்ரண்ட்டான கலர்ஸ்லாம் வேண்டாம், ரொம்ப சட்டிலாக இருந்தால் போதும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்கண்டி ஷேட் மாதிரி போகணும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் அந்த மாதிரி ஷேட்ஸ் தான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் நான் சூஸ் பண்ண ஷேட் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே டீப் பிளாக்காக இருக்குது, ஸோ இதுக்கு வந்து இந்த ஷேட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ நீங்கள் சன்லைட்டில் இருந்தால் கூட ரொம்பவே லைட்டாக தான் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு கலர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கலரும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதுவும் வந்து பர்கண்டி தான். பட் ஆனால் கொஞ்சம் வந்து வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ லைட்டாக ஒரு இந்த ஒயின் டிண்ட், ஒரு ரெட் டிண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன கலர். ஸோ இந்த ஒரு கிளிப் தான் வந்து கடைசியாக வந்து என்னோடய ஹேரை வந்து நானே வந்து பார்த்து ரசிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 2 வருஷமாக முடி வளர்த்தோம், இப்போ ஃபைனலி வெட்ட போகிறோம். நம்ம லைட்டாக ஃபீலிங்காக தான் இருந்துச்சு, சரி ஓகே ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்னு முடிவு பண்ணியாச்சுன்ற மாதிரி வந்து எடுத்தாச்சு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து நம்மக்கிட்ட லைக், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹேருக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா, இல்லை எதாவது கலரிங் பண்ணியிருக்கீங்களான்னு வந்து கேட்குறாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் டை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஹேர் கலர் பார்த்தாலே வந்து நல்லா வைப்ரண்ட்டாக ரெட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து மனசுக்குள்ள பயம், என்னடா இது நம்மக்கிட்ட ஒரு கலர் காமிச்சாங்க பட் க்ரீம் வந்து ரொம்ப ரெட் கலராக இருக்கே, இந்த மாதிரி ரெட்டாக வந்துருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அப்போயே வந்து அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு லைட்டாக தானே வேணும், இந்த கலர் வந்து அது மாதிரி தான் வரும், அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து இன்னொன்று வந்து கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, லைக் நம்ம என்னோடய ரூட்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் தள்ளி வந்து கலர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரூட்டை வந்து டச் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் வந்து பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற மாதிரி லைக் ஹேர் கலரிங்காக இருக்கட்டும், ஹேர் கட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கஸ்டமைசேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கலரிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்ஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஹேர் கலர் வந்து கலர் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. அண்டு பாலியாக்குன்னு சொல்லுவாங்க, ஸோ லைக் கீழே மட்டும் கலர் பண்ணுறது அதுவும் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா லைக் ஹைலைட்ஸ் மாதிரி போயிடலாம், அது வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து லைக் ஃபேஸ்க்கு செட் ஆகுன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கலர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஃபுல்லாக கலர் பண்ணுறது இல்லை பாலியாக பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் லைக் சேஃபர் சைடாக ஹைலைட்ஸே வந்து பண்ணிக்கலாம்னா வீட்லேயே வந்து முடிவு பண்ணிட்டு போயிருந்தேன். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா லைக் செக்ஷன் பை செக்ஷனாக வந்து ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக வந்து கலர் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த கலர் அப்ளை பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா லைக் நம்ம வந்து ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து நம்ம ஹேரில் வந்து அந்த செட்டிங் டைம் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹீட்டர் மாதிரி வந்து கொண்டு வந்து என் தலைக்கு மேலே வச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் சூடாக வந்து காற்று வந்துச்சு, அவ்வளோதான், ரொம்பலாம் ஹீட்டாக இருக்கும்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கிட்டே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காஃபி சொல்லியிருந்தேன். அப்படியே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா ஃபோன் நோண்டிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம்.
அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்காக வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி அவங்ககிட்ட பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தேன். அவங்க அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அன்னைக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல வீடியோ எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்கனைஸ் பண்ணி கேட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க சூப்பர் அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்தாங்க அன்னைக்கு. அண்ட் இங்கே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேட்ட ஹேர் கட் அண்ட் கலருக்கு வந்து இவ்வளோதான் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஓகேன்னு தான் அவங்க வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டை வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன்றதை சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் ஹேர் வாஷோ இல்லை ஹேர் ஸ்பாவோ வந்து பார்லரில் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராக லைக் ஹெட்டுக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி ரொம்ப ஜென்டலாக வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, ஹேர் ஸ்பா இல்லை ஹேர் வாஷ் எதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து மைண்டு. ஸோ இப்போ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் ரிலாக்ஸிங்காக வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹேர் வாஷ் வந்து முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளோ ட்ரை மாதிரி பண்ணிவிட்டு ஹேர் கட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஹேர் வந்து வாஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைட்டாக வந்து டவல் ட்ரை மட்டும் பண்ணிவிட்டு ஏதோ சீரம் மாதிரி ஒன்று வந்து அப்ளை பண்ணாங்க ஹேரில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேர் கட்டுக்காக செக்ஷனிங் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போய் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுன்ற மாதிரி அகெயின் வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கேட்டு கேட்டு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹேர் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவும் வந்து ஷார்ட்டாக இல்லாமல் அண்ட் டென்சிட்டியும் வந்து குறையாமல் இருக்கணுன்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்தேன். நார்மலாக நம்ம இப்போ இந்த லேயர் கட்டை ஃபெதர் கட்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பண்ண அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட டென்சிட்டி வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி லேயர்ஸ்லாம் போகாமல் நார்மலாக ஒரு யூ கட் மட்டும் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஃப்ரெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சஸ் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்குமே அவங்க வந்து என்ன லென்த்லாம் கேட்டு எப்படி வேணுன்ற மாதிரி கேட்டு தான் வந்து பண்ணிவிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னுமே வந்து பயமாக தான் இருந்துச்சு. ஸோ ஹேர் கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக வந்துருமோன்ற மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன். ஹேர் வந்து வெட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து கலர் தெரியல. ஸோ அவங்க ப்ளோ ட்ரை பண்ண தான் லைட்டாக வந்து கலர் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஹேர் கலரையே வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து அவுட்புட் வந்து பிடிச்சிருந்துச்சு, நான் கேட்ட மாதிரியே தான் வந்துருச்சு. அண்ட் லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வந்து கம்மி பண்ணல. எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் லென்த் வேணுன்ற மாதிரி தான் கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா இன்னும் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் வந்து ஸ்டைல் பண்ணாங்க எனக்கு. அண்ட் இந்த சலூனை பொறுத்த வரைக்கும் வந்து லைக் அவங்க ஒர்க்கில் காம்ப்ரமைஸே வந்து பண்ணலை. அவங்க சின்னதாக ப்ளோ ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப வந்து ப்ரொசீஜராக செக்ஷனிங் பண்ணி லைக் நீட்டாக வந்து அவங்க பண்ணாங்க. எனக்கு இவங்களோட பண்ணியிருந்த இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து அவங்க வந்து கேர்ள்ஸ் மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேக் சைட் ஆஃப் த ஹேர் வந்து என்னால் பார்க்க முடியல, பட் நான் வீடியோ எடுத்து அதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இவங்க செட் பண்ணி விட்டது கூட. ஸோ இது கூட அவங்க என்ன தோணும்னு பண்ணாமல் ரொம்ப ப்ராப்பராக செக்ஷன் பை செக்ஷனாக பொறுமையாக எடுத்து டைம் எடுத்து வந்து எனக்கு செட் பண்ணி விட்டாங்க. ஹேர் செட்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அவுட்புட் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சீரம் மட்டும் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணாங்க. ஸோ நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ இப்படி தான் இருக்குது. அண்ட் நான் வந்து கொஞ்சம் யூடியூப்காக வீடியோ எடுக்கணும்னு கேட்டதுனால அவங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹேருக்கு இந்த வேவ்ஸ் இந்த பவுன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வீடியோ எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க பேஜில் போடுறதுக்காக கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூ கட் தான் கேட்டிருந்தேன். ஸோ இவங்க வந்து யூ கட் ஸ்ட்ரெயிட் கட் ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஹேர் கலரிங் வந்து நம்ம லென்த்தை பொறுத்து வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஷோல்டர் வரைக்கும் வந்து ரொம்ப ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபீஸ் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் என்னோடய லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபீஸ் ஆச்சு, ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 1440 ரூபீஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து நான் 9440 ரூபீஸ் வந்து பே பண்ணேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.